हलो फ्रेंड्स वेलकम टू अलगु समेल अनुभव समेल इन्नेकी नम्मा फिश कटलेट एप्डी पन्टुदुन पाकला इदिले नरिया टिप्सला ना सोल रहे उंगलुक्कु फिश वंदु कविच्च वाड़ा इल्लामा कटलेट एप्डी सेयर्दुन्नु पाकला इदुक्कु ना ओरु 300 ग्राम्स वंदु वंजर मीन एडुत्तिरुक्केन अदु वंदु इदे मारी நம்ம எப்படி நம்ம ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் தனியா தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதே மாதிரி உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து தடவி வச்சுக்கணும் அதுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் இதுக்கு கட்லெட்டுக்கு தேவையான மத்த பொருட்கள் பாத்துறலாம் வெங்காயம் ஒரு வெங்காயம் அதனால பொடியா கட் பண்ணி வச்சிட்டாங்க அப்புறம் பூண்டு வந்து ஒரு 7 இல்ல 8 பல்லு நல்லா அதையும் நல்ல பொடியா அரிஞ்சு வெச்சிடணும் நல்ல பொடியா அரிஞ்சாதான் கட்லெட் வந்து நல்லா உதிராம வரும் அதே மாதிரி ஒரு 1 இன்ச் அளவுக்கு நல்ல இஞ்சி அதையும் நல்ல தோலலாம் சீவிட்டு இந்த மாதிரி நல்ல பொடியா அரிஞ்சு வெச்சுக்கோங்க அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 3 பெரிய பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் இதையும் நம்ம இதே மாதிரி நல்ல பொடியா அரிஞ்சுக்கணும் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பொடியா அரியறோமோ அப்ப வந்து உங்களுக்கு கட்லெட் வந்து உங்களுக்கு உடையாம நிக்கும் கொத்தமல்லி இலையும் நமக்கு வேணும் உருளைக்கிழங்கு நல்ல பெரிய உருளைக்கிழங்கா 2 உருளைக்கிழங்கு நான் எடுத்துக்கேன் அதை அவிச்சிட்டு தோல் ஊத்தி வச்சிருக்கேன் முட்டை ஒரு முட்டை வேணும் முட்டையை இந்த மாதிரி நல்லா அடிச்சி கலக்கி வச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் பிரெட் கிரம்ஸ் பிரெட் வந்து நல்லா மிக்ஸில அரைச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு நான் காட்டுறேன் அதே மாதிரி கட்லெட் பொரிச்சு எடுத்த நமக்கு நல்ல எண்ணெய் வேணும் அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு நம்ம எடுத்துக்கணும் இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம மசால் தடவி வச்சிருக்கிற வஞ்சர மீனலாம் பொரிச்சு எடுத்துறலாம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இல்ல ஷாலோ ஃப்ரை நீங்க வந்து தோசை தவால பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கச்ச உங்களுக்கு வந்து அந்த கவிச்ச வாட வராது ஃபிஷ் வந்து கட்லெட் சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பொரிச்சு எடுத்த இந்த மீனலாம் ஆற வச்சிட்டு நம்ம அத முள்ளலாம் எடுத்துறலாம் எடுத்துட்டு உருட்டி வச்சுக்கணும் பாருங்க கையாலயே நல்லா அப்படியே உருட்டி விட்டுடுங்க அப்பதான் கட்லெட்ல நல்லா உருட்டி விட்டாதான் அது கட்லெட் பிடிக்கச்ச நல்லா நிக்கும் உடைஞ்சி விடாது பாருங்க இந்த மாதிரி நல்லா பொடியா உருட்டிட்டாங்க இப்போ உருளைக்கிழங்கையும் நம்ம நல்ல கையாலயே மசிச்சு விட்டுருங்க இது ஸ்மாஷர்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப கம்மியா ஆயிடும் ஒட்டும் கையில நம்ம கட்லெட் பிடிக்கச்சலாம் சரியா வராது அதனால பொறுமையா எந்த ஒரு கட்டி தன்மையும் இல்லாம இப்படி கையாலயே வந்து நல்லா மசிச்சு விட்டுறாங்க இப்போ இது வந்து நல்லா இருக்கும் நீங்க உருண்டை குடிக்கிறதுக்குலாம் நல்லா வசதியா கரெக்ட்டா இருக்கும் அந்த பக்குவம் வரும் இந்த மாதிரி பாருங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து நம்ம இத செய்யணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பிரெட் கிரம்ஸ் பண்றதுக்கு என்கிட்ட பிரெட் இருந்தது அத வந்து நான் இப்போ எல்லாத்தையும் உருட்டி போட்டு மிக்ஸியிலேயே நான் வந்து பொரிச்சு எடுத்துக்க போறேன் இதுக்குன்னு தனியா நம்ம பிரெட் கிரம்ஸ் வாங்கணும் தேவை இல்ல வீட்ல இந்த மாதிரி பிரெட் வந்து மிஞ்சி இருந்ததாலோ நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனா நீங்க வந்து இந்த மாதிரி பிச்சி போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துறலாம் பாருங்க எவ்வளவு அழகா ரெடி ஆயிடுச்சு நமக்கு பிரெட் கிரம்ஸ் வந்து இந்த மாதிரி நல்ல தூள ஆயிடும் இப்போ இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயில ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் விடுங்க அதிகமா எண்ணெய் விட கூடாது அப்ப உருண்டை பிடிக்கச்ச உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால கம்மியா தான் எண்ணெய் ஊத்தணும் இதுல வந்து ஒரு அந்த வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நம்ம பொடியா அரிஞ்சி வச்சத வதக்கலாம் இது கொஞ்சம் கலர் மாறி வரச்ச நாம இஞ்சி பொடியா வெட்டி வச்சிருக்கிறது உள்ள சேர்த்துக்கலாம் மத்த ஐட்டம் எல்லாத்தையும் ஒன்னு பின்னாடி ஒன்னு சேர்த்துக்கலாம் பாருங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இப்போ இது கூட நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும் உப்பு ரொம்ப பாத்து சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம மீன் பொரிக்கச்சியுமே உப்பு சேர்த்து தான் நம்ம அதை பொரிச்சிருக்கோம் அதனால ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க
இப்போ இத எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கணும் நல்லா சாஃப்ட் ஆகணும் அவ்வளவும் பாருங்க நேரம் எல்லாம் நல்லா மாறி நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ இந்த வதக்கின வெங்காயம் எல்லாமே நல்லா ஆற வச்சுக்கலாம் இதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு பவுல்ல மசிச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஊறுத்து வச்சிருக்கிற மீனையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஆறின வதக்கின வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம அரிஞ்சி வச்சிருக்கிற பொடி அரிஞ்சி வச்சிருக்கிற கொத்தமல்லி இது கூட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்னு சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு இந்த மாதிரி கட்லட் மாதிரி பண்ணி அந்த மோல்டில் அப்படி ரவுண்டா பண்ணியும் எடுத்து நம்ம போடலாம் இல்லனா வடை மாதிரி நம்ம கையில தட்டியும் போடலாம் உங்களுக்கு ரெண்டு காட்றேன் உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி வடையா தட்டியும் நம்ம போடலாம் இது ஈஸி மெத்தட் ஆனா ஷேப் கொஞ்சம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கணும் பிள்ளைங்க நல்லா திருப்பி சாப்பிட வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்ல நம்ம வச்சு கொடுத்தா எல்லாருக்குமே ஒரு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவா இருக்கும் அது சாப்பிடணும்னு தோணும் ப்ரெசன்டேஷனும் ரொம்ப நல்லா இருக்கும் நீட்டா இருக்கும் அதுக்காக தான் இப்படி மோல்டுல நம்ம பண்றோம் இப்போ கட்லெட்லாம் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம அடிச்சு வச்சிருக்கிற முட்டையில் ஒரு தோய் தோய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் இது கரட்டி எடுக்க வேண்டியதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப தளர்வாக போயிடுச்சு உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் ஒருவேளை கொலைய வேக வச்சிட்டாலும் அந்த மாதிரி ஆகிடும் அப்படி சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸும் உள்ளே நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அது உள்ளே சேர்த்து நீங்கள் மாவு பிடிச்சிங்கனாலும் நாங்கள் உங்களுக்கு டைட் ஆகிடும் மாவு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்து கைக்கு ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சு ப்ரெஸ் கொடுத்து எடுங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெயில் பொறிக்கிச்ச இந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் எண்ணெயில் அதிகமாக உதிராமல் இருக்கும் நல்லா ஒட்டிக்கும் அதனால் இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து எடுத்து வைங்க இப்போ இதை மாதிரி எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம பொறிக்கிறது ஈஸியாக பொறிச்சு எடுத்துக்கலாம் அந்த ஷேப் நல்லா கரெக்டாக மெயின்டைன் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டு அதே மாதிரி கையில் ஒரு அழுத்தம் கொடுத்துக்காங்க இப்போ மூணு ஷேப்லேயும் நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் வச்சுக்காங்க ஓவர் ஹீட்டாக இருக்கக்கூடாது ஏற்கனவே நம்ம எல்லாமே வேக வச்சது தான் உங்களுக்கு வெளியில் அந்த பிரெட் க்ரம்ஸ் மட்டும் கிறிஸ்பியாக வரணும் கலர் வரணும் அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொறுமையாக பொறிச்சு எடுங்க நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தவுடனே எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு இப்போ எடுத்து எல்லாருக்கும் சர்வ் பண்ண வேண்டியது தான் அருமையான ஃபிஷ் கட்லெட் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஃபிஷ் கட்லெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பார்த்து நமக்கு ஒரு ரெண்டு ஃபேமிலியிலேருந்து நமக்கு சொல்ல போகிறாங்க ஒன்று வந்து என்னுடைய அத்தான் ஃபேமிலி என் ஹஸ்பண்டுடைய அண்ணன் ஃபேமிலி ஃபஸ்ட்டு அக்கா என்ன சொல்கிறாங்கன்றத கேட்கலாம் வாங்க எந்த நேரமும் அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் அவங்க அப்படியே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எங்களுக்கு நினப்பில் இருக்குது
பக்கா வந்து எப்படி டேஸ்ட் பண்ணி சொல்றாங்கன்னு பாப்போம். சொல்லுங்க எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபிஷ் வந்து ஃபிஷ் கட்லட், சுசியும் ரிப்பன் பக்கோடா எல்லாம் பண்ணியிருந்தா எங்களுடைய சிஸ்டர். அவ அந்த காலத்திலேயே அவளை கல்யாணம் பண்ண போச்சுலேயே நல்லா சமைப்பா. நாங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போனா நல்லா பிரியாணி சாப்பிடுவோம். ஹஸ்பண்ட் அவர் சொல்லப்படி அவளை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சாப்பிடுவாங்க. நிறைய பேருக்கு வந்து ஃபிஷ் இருந்தா அதை எப்படி சாப்பிட, கொஞ்சம் சிலர் வந்து இஷ்டப்படாம இது குடம் பொறிக்கவா மீன் பொறிக்கவா. ஆனா கட்லட்டுன்னு சொல்லும்போது யாருமே ரொம்ப அதை பொறிக்க மாட்டாங்க. அந்த ஃபிஷ் ஹார்ட் ஷேப்ல ரொம்ப அழகா கட்லட் பண்ணியிருக்கா. பயங்கர டேஸ்ட், நல்ல டேஸ்டியா இருக்கு. அழகா செய்திருக்கா. தேங்க்யூக்கா உங்க கமெண்ட்டுக்கு. இப்போ நம்ம அவங்க சன் மருமகா பேரன் அவங்க கிட்ட கேட்கலாம் எப்படி என்ன கமெண்ட் சொல்றாங்கன்ட்டு. இன்னொரு வந்து எனக்கு மகன் மக, அதாவது என் ஹஸ்பண்டோடைய அண்ணன் மகன். அதே மாதிரி அவங்க மருமகா அவங்க கிராண்ட் சன் ஜோயல், ஜூனா ஜோயல் வினோத். இப்போ இவங்க நமக்கு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க பாக்கலாம். சொல்லுங்க எப்படி இருக்கு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு சித்தி, கட்லெட் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இப்படி ஒரு கட்லெட் நான் சாப்பிட்டதே இல்லை. நான் அவ்வளவு டேஸ்டா இருக்கு. நான் நிறைய கட்லெட் சாப்பிடுறது, ஆனா இப்படி ஒரு கட்லெட் நான் சாப்பிட்டதே இல்லை. அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். ரிப்பன் பக்கோடாவா? அந்த ரிப்பன் பக்கோடா ரொம்ப பிடிச்சிருக்குதா உனக்கு? சூப்பர் படி மாதிரி வாங்க நம்ம கேக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் மிக்சர் எல்லாமே போட்டு கட்லெட் பண்ணிட்டுறாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு. அதை நல்லா நல்லா பொறிஞ்சி சூப்பரா, எதுவுமே குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. கடையில வாங்கி சாப்பிடற மாதிரி நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த கட்லெட்டை பார்க்கும்போது அந்த டிசைன் வந்து இப்ப நம்ம பண்ணா கூட உதுராம உடையாம நல்லா கரெக்டா, அந்த பர்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா ஷேப்லயும் இருக்கு, ஹார்டின் ஷேப்ல இருக்கு, ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. நம்ம எது பண்ணாலும் உடையாம நல்லா அழகா வந்திருக்கு. அதுல அந்த சால்ட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளோ பக்குவமா ரொம்ப நல்லா இருக்கு, சாஃப்டா இருக்கு. இது வரைக்கும் நம்ம வேக வச்சு அந்த மாதிரி செய்யறத நான் பார்த்துருக்கேன், ஆனா முத முறையா அவங்க வந்து ஃப்ரை பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி கரெக்டா பக்குவமா கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லாவே இருக்கு. எல்லாரும் நீங்களும் ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ அண்ணி அண்ணன் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்டுக்கு. இப்போ முதல்ல அவங்களுடைய மகனும் மருமகளுக்கிட்டையும் கேட்போம், அடுத்தது மகளும் மருமகனும் அடுத்தது சொல்லுவாங்க. இப்போ அவங்க கிட்டையும் நம்ம எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுலாம் வாங்க. அடுத்தது வந்து கட்லெட் வந்து அது பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த கட்லெட் டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவா ஒரு விஷயம் தோணுச்சு இந்த கட்லெட் பார்த்தோன்னே. அதே மாதிரி சாப்பிட்டு பார்த்தப்பையும் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட டேஸ்டா இருக்கட்டும் எல்லாமே, அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் சுத்தமா அதுல வரவே இல்லை. அத்தை வந்து அது பொறிச்சு நான் அதை போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க வஞ்சரம் மீன். சோ அதனால அது அந்த ஃபிஷ் ஸ்மெல் இல்லாததுனால அது இன்னமுமே அது நல்லா இருந்து ரொம்ப டெலிஷியஸா இருந்தது அது சாப்பிடுறப்போ. எனக்கு ஓவராலா இது எல்லாமே எல்லா டிஷ் மூணு டிஷ் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாங்கனாலும் மூணுத்திலயும் எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அத்தை கிட்ட. தேங்க்யூ.
உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது எப்படி இருக்குது? ஏற்கனவே இவங்க யூடியூப் சேனல் அடிக்கடி நான் பார்ப்பேன், த்ரீ டைம்ஸ்ல அனுபவ சமையல் அழகு சமையல் அடிக்கடி பாக்குறது உண்டு. ஒரு நல்ல வாய்ப்பு இன்னைக்கு அவங்க நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னைக்குமே ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்த்த உடனே பிடிக்கணும், இது பார்த்த உடனே பிடிக்குது, அடுத்து பக்கத்துல கொண்டு வந்தா வாசமும் பிடிக்கணும், மனமா இருக்குது, சாப்பிட்டுறதுக்கும் பிடிக்கணும், சாப்பிடுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபிஷ் கட்லெட் எல்லாரும் சொன்ன மாதிரி சுத்தமா அதுல மீனுடைய வாசம் அந்த கவிச்சு நாத்தமா எதுவுமே இல்லை, ரொம்ப அருமையா இருக்கு. மூணுமே ரொம்ப அருமையா இருக்கு, சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கு. நான் எல்லாத்தையுமே சாப்பிட்டேன், நீங்களும் நிச்சயமா இதை ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுல, உங்களுக்கும் பிடிக்கும், நிச்சயமா இதை பார்த்து நீங்களும் பண்ணுங்க. தேங்க்யூ. கட்லெட்டோடைய ரிவ்யூ எனக்கு சொல்லுங்க. ஆக்சுவலி இந்த கட்லெட் வந்து பார்த்தாலே ரெண்டு ஷேப்ல இருக்கு, ஹார்ட் ஷேப்ல இருக்கு, அதுக்கப்புறம் ரவுண்ட்ல எங்களுக்காக டிசைன் டிசைனா சுத்தி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இது வந்து மஞ்சள் மீன்ல பண்ணிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா முக்கியமா எல்லாருமே ஃபிஷ்ன்னு சொல்லி சாப்பிடறதுக்கு முன்னாடி எல்லாருமே யோசிப்பாங்க, என்னடா ஸ்மெல் அடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த கட்லெட் வந்து ஃபிஷ் ஸ்மெல் அடிக்கும் சொல்லி சாப்பிடாதவங்க கூட பார்த்தாச்சுனா ஹை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடக்கூடிய ஒரு பர்சனலா ரொம்ப பிடிச்சது. இல்ல ரொம்ப ஆயிலே தெரியல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆயில் தெரியல, அந்த டேஸ்ட் எல்லாமே, அந்த கன்சிஸ்டன்சி எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. உடையில ஷேப் எல்லாமே ரொம்ப நல்லா வந்துருக்கு. மொத்தத்துல யம்மியா இருந்துச்சு. அதாவது அந்த கட்லெட்னு சொல்லும் போது ஒரு கிறிஸ்பினஸும் இருக்குது, அது ரொம்ப சாஃப்டா சாஃபியாவும் இல்ல, எல்லாருக்குமே ஒரு விரும்ப நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா சூப்பரா வரும். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.